கொரோனா தொற்று நோயை எதிர்த்து ஆயுர்வேத பரிந்துரைகளை தேடும் நூற்றுக்கணக்கான கேள்விகளை நாங்கள் பெற்று வருகிறோம். கடுமையான சவாலான காலங்களில் நம் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை திறம்பட ஆதரிப்பதற்காக மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்ட ஆயுர்வேத உதவி குறிப்பை நாங்கள் இங்கே பகிர உள்ளோம். அதுவே ஓம பொட்டணம். ஓமம் 1 கிலோ, வெற்றிலை 2.5 கவுளி, கிராம்பு 100 கிராம், கற்பூரம் 50 கிராம். வெற்றிலையை பிழிந்து சார் எடுத்துக்கொள்ளவும். ஓமத்தை 6 மணி நேரம் வெற்றிலை சாற்றில் ஊற வைத்து பிறகு உலர்த்தி கொரகொரப்பாக அரைத்து கொள்ளவும். பின்பு கிராம்பு கற்பூரத்தை அரைத்து மேற்கண்டவுடன் சேர்த்து ஒரு காற்று போகாத பாக்ஸில் போட்டு வைத்து கொள்ளவும். சிறு முடிச்சாக கட்டி கொண்டு தினமும் முகர வேண்டும். இக்கால சூழலில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வைரஸிலிருந்து பாதுகாக்கவும் நமது சுவாசத்திற்காக கையிலேயே வைத்து கொள்ள வேண்டும். COVID-19 சாதாரண வைரஸ் அல்ல. முதன்மையாக நுரையீரலை தாக்கும் ஒரு நோய் கிருமியாக கருதப்பட்டது. அது இப்போது மிகவும் வலிமையான எதிரியாக மாறிவிட்டது. உடலில் உள்ள ஒவ்வொரு முக்கிய உறுப்பு அமைப்பையும் அது பாதிக்கிறது. இன்னும் நிரூபிக்கப்பட்ட சிகிச்சை எதுவும் இல்லை. எனவே எதையும் வாய்ப்பாக விடக்கூடாது. செல்லக்கூடிய பகுத்தறிவு வழி நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் உடல் திறனையும் மேம்படுத்துவது வைரஸில் இருந்து விலகி இருப்பதுமே ஆகும். நன்றி.